அதே மாதிரி இவர் சொல்றாரு நான் எந்த சகாபியும் வந்து இழிவுபடுத்தினதில்லை தப்பாக பேசுனதில்லை இப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பேசுகிறாரு குறிப்பு மாவி அவங்களா யாரையுமே நான் இல்லை இப்படிங்கிற கருத்தை பேசுகிறாரு இவர் வந்து ஏதோ புகழ்ந்து பேசுனது மாதிரியும் இவர் எந்த சகாபி டேமேஜ் பண்ணாதது மாதிரியும் இவர் வந்து ஒரு நல்லவர் உத்தமருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இவர் ஒரு போட்டு அந்த டைட்டில் இருக்குது பாரு கருபலாவில் அதில் பல டைட்டில் பார்த்தீங்கன்னா மோவியாவால் கொலை செய்யப்பட்ட ஹுஜூர்பின் அதி மாவியா அவர்களால் கொலை செய்யப்பட்ட ஹுஜுருபின் அதி அநியாயமாக இது ஒரு டைட்டில் அப்போ மாவியா அவங்களை புகழ்ந்ததா இல்லை இது வந்து இகழ்ந்ததா என்ன வரும் இதில் ஹுஜுருபின் ஹதியை வந்து இந்த மாதிரி வந்து மாவி அநியாயமாக கொலை பண்ணிட்டார் ஒரு முக்கியமான சகாவின்னு சொல்லி மாவியாவின் குரானுக்கு மாற்றமான நடவடிக்கை மாவியா ரொம்ப புகழ்கிறாரு மாவியாவும் ரொம்ப உச்சத்தை கொண்டு வந்துட்டார் மாவியாவுடைய குரானுக்கு மாற்றமான நடவடிக்கை மாவியாவின் நபி வழிக்கு மாற்றமான நடவடிக்கை தனி தனி டைட்டில் தனி தனி டைட்டில் மோகாவியாவும் ரொம்ப புகழ்கிறாரு அதே மாதிரி அழிரலுக்கு எதிராக மாவியா நடத்திய பல்வேறு தாக்குதல்கள் தனி வீடியோ இதில் மோகாவியா வந்து ரொம்ப இந்த இடத்துல புகழ்ந்துருக்கிறாரு அப்போ கிஸ்ராவின் வழியில் மாவியா கிஸ்ரா வந்து ரொம்ப நல்லவர் இப்போ கிஸ்ராவுடைய வழியில் வந்து போயிட்டுருக்கார் மாவியா ஏன்னா கிஸ்ரா வந்து சொர்க்கவாசிக்கல ஒருத்தர் அப்போ இதெல்லாம் எப்படி கொண்டு வரார் கிஸ்ராவுடைய வழியில் மாவியா மாவியா தவறுகளை விமர்சித்த அகுலு சுண்ணா எம்பாவுடைய மாவியை விமர்சனம் கேட்டால் நான் மட்டுமா விமர்சனம் பண்ணேன் அகுலு சுண்ணாக்கள்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆதாரம் காட்டுறது அப்போ இந்த மாதிரி வீடியோக்களில் பார்க்கும்போது மாவியா அவங்க மேலே நம்ம மதிப்பு வருமா அவங்க மேலே குறை சொல்லுவோமா அவங்கள திட்டுவோமா நம்ம நம்மளுடைய பயான்களை கேட்டு ஒரு நபர் ஒரு நபர் இந்த மாதிரி வெளியேடான சிந்தனைக்கு போனால் நாம் தான் பொறுப்பு அப்போ நான் பொறுப்பாளி இல்லைன்னுருவார் அப்போ ஒருத்தர் பயானை பார்த்து ஒரு நேர்வழிக்கு கொண்டார் நான் பொறுப்புலன்னு சொல்லுவாரா அப்போ அதில் சந்தோஷம் வரும் இதுலேயும் சந்தோஷம்தான் அப்போ இந்த கமாண்ட்ஸில் போய் பாருங்கள் நான் எந்த சகாபியும் வந்து திட்டம் மாதிரி ஒன்று இருக்காதுன்னு சொல்லி அப்போ கமெண்ட்ஸ்லாம் சொன்னதுக்காக பார்க்குறோம் பார்க்கும்போது அதில் ஒரு கமாண்ட்ஸ் வருது இவரோட வீடியோட கமெண்ட்ஸ் அதெல்லாம் மாவி அவர்களுக்கு ஃபசீலத் இருக்கிறது சொல்லுவார் ஃபசீலத் சிறப்பு மாவியக்கில் ஒன்றும் சிறப்பு இல்லைங்க அதெல்லாம் பலவீனமானது நபி தோழருங்கிறது ஒரு சிறப்பு தான் இந்த முட்டாள்களுக்கு எவ்வளோ சோழம் கேட்க மாட்டேங்குது நபி தோழருங்கிறதே ஒரு சிறப்பு தான் அதுக்கு மேற்கொண்டு தனி சிறப்புகள் மாவியக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி பதிவுச்சிட்டாரு அப்படியே எவ்வளோ வருதா இந்த கூட்டத்துக்கு அதில் ஒருத்தர் போடுற கமெண்ட்ஸு மாவியா அவங்களுக்கு ஃபசீலத்து வந்து இருக்குது இந்த உம்மத்தை உடைக்க அவர் தான் அந்த சிறப்பு ஃபசீலத் சுபகானல்லா உம்மத்தை உடைச்சா அந்த சிறப்பு அப்போ இந்த இடத்துல மாவியை புகழ்ந்துருக்கிறாங்க இகழ்ந்துருக்கிறாங்களா உண்மையில் இன்னொரு இது இதெல்லாம் நம்ம கமெண்ட்ஸ் அவன் சூப்பர் முஸ்லீம்ல கமெண்ட்ஸ் தான் படிக்கிறான் உண்மையில் மாவியா அவருடைய வரலாற்றை தவறவிட்டவர்கள் சொர்க்கத்தை தவறவிட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் மாவியோட வரலாறை பார்த்து மாவி எவ்வளோ பெரிய தவறான ஆளுன்னு சொல்லி ஒருத்தர் படிக்கலனே சொர்க்கத்தையே தவற விட்டீங்க மாவியாவை நியாயப்படுத்தணும் நரகவாசிங்கிறாங்க பல இடங்கள்லேயே வருது மாவியாவை வந்து இன்றைக்கி நியாயப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் நேர் வழியில் இல்லை இப்படி கருத்தில் வெவ்வேறு இடங்களில் வருது அப்போ மாவியோட வரலாற்றை தவறை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மாவியோட தெரியுமா தெரியாது ஒருக்கும் தெரியாது நிறைய பேர் தெரியாது சொர்க்கத்தை தவற விட்டுட்டிங்க இவருடைய இதெல்லாம் கமெண்ட்ஸ் வருது இது பதில் தரணுமா இல்லையா எவனோ போட்ட கமாண்ட்ஸுக்கு நாம் பொறுப்பாளே உன்னுடைய பயானை பார்த்து உன்னுடைய சேனலில் உன்னுடைய அனுமதியெல்லாம் எப்படி இருக்க முடியும் அப்போ அது விரும்பி தானே இருக்குது இது இல்லை அழிச்சு விட்றலாம் ஏகப்பட்ட இது அழிக்கப்பட்டு இருக்குது ஏகப்பட்ட கமாண்ட்ஸ் அழிக்கப்பட்டிருக்குது நபி பேரின் இழப்பில் சந்தோஷித்த மோவியா பக்கா முனாஃபிக்குது என்பதில் கருத்து இல்லை ஹசன் ரலி அவங்களுடைய மௌத்தில் வந்து இவங்க சந்தோஷம் அடைஞ்சதாக ஏதோ ஒரு வரலாறுகள் ஏதோ ஒரு செய்தி இல்லை இப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன் நபி பேரரின் இழப்பில் சந்தோஷித்தை சந்தோஷித்தாங்கள்ல அந்த மாவியம் பக்கா முனாஃபிக் என்பதில் மாற்று இல்லை இது புகழ்றதா என்னது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு சொல்கிறான் முகம்மது நபி அவர்களை நேசிப்பது போல் அவர்களையும் குடும்பத்தை நேசிக்கிறேன் குறிப்பாக அதாவது அலி அவங்கள தியாகம் மிகப்பெரியது மதிப்பு மிகுந்தது அல்லாவும் முகம்மது நபியும் அழிர் அலியல நேசித்து பின் புகழ்ந்த பின்னர் ஏன் முட்டாள்தனமாக அழிரலியும் அவர்களை முவவியா திட்டினார் அழியை தான் நேசிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இவன் முட்டாள்தனமாக வந்து முவாவியா திட்டினார் உலக அரசாட்சிக்காக அல்லாவின் அருள் பெற்ற சொர்க்கவாசியான அலி அவர்களை திட்டம் தீட்டி திட்டிய வேதனை செய்த மூவாவியாவை ரலி என்று நீங்கள் ஏன் சொல்கிறீங்க ரலி அப்படிங்கிறத அறுத்தம் அல்லாஹ் திருப்தி கொண்டு அவர் மீது அருள் உண்டாகணும் அறுத்தம் இருக்கு ஏன் மோவாவியாவுக்காக இந்த துவாவை செய்கிறீங்க அல்லா திருப்தி அவர் மீது உண்டாகட்டும்னு சொல்லி இப்படி சொல்கிறீங்களா உங்களுடைய பயானை கேட்டுட்டு அதாவது உண்மையை நீங்கள் விலங்க வச்சுட்டீங்க மோவியாவுக்கு இன்னைக்கு துவா செய்கிறது மனசு வேதனை அடையுது அப்படிங்கிறேன் மோவியா கொடுத்து இவ்வளோ நீங்கள் பேசிட்டீங்க அவர் கெட்டவர் அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏன் ரலி எல்லாம் அவர் சொல்கிறீங்க இப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு அப்போ இன்னொருத்தர் எனது வழிமுறை முதலில் மாற்று ரசுல்லா சொன்னதாக எனது வழிமுறை முதலில் மாற்றுபவர் வம்சத்தை சேர்ந்த மாவியா அப்படின்னு சொல்லி அப்போ வந்து இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் ஏகப்பட்ட மோசமான கமெண்ட்ஸுகள் இதில் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு தடவை கேட்டு முடித்து விட்டேன் ஒருத்தர் சொல்கிறாரு முதலில் லைக் போட்டுட்டு தான் நான் வீடியோ பார்ப்பேன் சகோதரர் முதல்ல வீடியோ உடனே லைக் போட்டு வராமா போட்டு எங்கே போயிட்டுருக்குதெல்லாம் இருக்குதெல்லாம் லைக்கை போட்டுட்டு தான் வீடியோ பார்க்கறது அப்போ வந்து அவர் சொல்லிவிட்டு அடுத்தது வருது ஒரு தடவை கேட்டு முடித்து விட்டேன் மீண்டும் கேட்க போகிறேன் இப்போதுதான் மாவியா யார் என்பதும் முஜ் முகா முஜாஹிதீபின்னு ரசீன் இந்த முஜாஹிது பேசிகிட்ருக்காரல முஜாஹிதீபின் ரசீன் யார் என்பதும் தெளிவாகின்றது அப்போ வந்து மாவியா அவங்களுக்கு குறித்து நான் அறிஞ்சிக்கிட்டேன் எவ்வளோ மோசமான ஆளுன்னு சொல்லி முஜாஹிது நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறார் அப்போ வந்து இப்போ ஒரு விடயம் தெளிவாகவும் நல்லாவே புரியுது ஒருத்தர் சொல்கிறார் மகுதி அலை இஸ்லாம் அவர்கள் நம்ம எல்லாரும் காப்பாற்றுவார்கள் என்று பகல் கனவு கண்டு இருக்கிறோம் நான் அறிந்த மட்டில் இந்த கர்புலாவின் சரித்திரம் இன்னும் முடியவில்லை அழிரலியனும் ஹசன் ஹுசேன் தொடரில் கடைசியாக மகுதி வரப்போகிறார்கள் இவங்களையெல்லாம் யார் கரெக்டாக புரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க தான் மகுதியை புரிவாங்கிறாங்க இதில் என்ன சொல்ல வராங்கன்னா மாவியாவை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க தான் மகுதி வந்தவொடனே கரெக்டாக அவங்களோட சேர்ந்துக்குவாங்கன்னு கருத்தை சொல்கிறாங்க அப்போ மாவியா லானத்துல்லாய் அழகி எப்படி வருது பாருங்க மாவியா பேரை போட்டு அவர் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாக்டுங்கிறாங்க இவருடைய பேச்சை கேட்டதில் வருது அப்போ நிச்சயம் மகுதி அலை இஸ்லாம் அவர்களுக்கு எதிராகத்தான் நிற்க போகிறானுங்க யார் மாவியா அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ இவனுங்க எல்லாம் யாருக்கு எதிராக நிற்க போகிறாங்க மகுதி அவங்களுக்கு எதிராக நிற்க போகிறாங்க இது நிச்சயம் அல்லாமல் தஜ்ஜாலும் இவனுக்கு கூட தான் இருப்பான் உலக ஆசை மனைவி பிள்ளைகள் குடும்பத்தினர் மீது அதிக அளவில் ஆசை உள்ளவர்களும் இவ்வளோ எந்த ஆசையும் இல்லை மனைவி மக்களுக்காக சம்பாதிக்க மாட்டாங்க வீடு வாசலில் உடலில் நம்ம நடுத்தருக்கு வந்துட்டாங்க எல்லாம் தியாகத்தோடு உச்ச உச்சத்தில் இருக்கிற மாதிரி பேசுவாங்க அப்போ அதிக ஆசை உள்ளவர்களும் மகிதி அலைசலாமோடம் இருக்க முடியாது நான் ஒரு வார்த்தை பாவித்தேன் அதற்கு நானே பொறுப்பு அதற்காக அல்ல எனக்கு தண்டனை தந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள் ஒரு எழுதாமல் பாருங்கள் எப்படிப்பட்ட குரூப் இதெல்லாம் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அந்த வாரத்துக்கு அல்ல தண்டனை இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளேன் என் நெஞ்சு பொறுக்கது இல்லையே அப்படின்னு சொல்லி எவ்வளவுதான் அழுவது எதற்கு சியாக்காரனுக்கு இப்படி முட்டால் போல இருக்கிறானுங்க என்று புரியுது ஆனாலும் அவனுகளும் வழிகிட்டு விட்டானுங்க மகதி அலி இஸ்லாம் அவர்கள் வெளியானால் ஈரானையும் அந்த மக்களையும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் நஜீது அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது சந்தேகம்தான் அதாவது போதையில் எழுதுற மாதிரி ஆளாளுக்கு அப்படி மகுதி அவங்க வந்தால் ஈரானை ஏற்றுக்குவாங்களாம்மா நஜிதை எடுத்துக்க மாட்டாங்க நான் சில வார்த்தை சொல்ல போகிறேன் அப்படி எனக்கு நெஞ்சு பொறுக்கல அல்ல எனக்கு நரகம் போட்டாலும் பரவாயில்ல தண்டிச்சாலும் பரவாயில்ல மாவியா மேலே எவ்வளோ கடும் விமர்சனம் சுபகான் இன்னொரு இது சுபகான் உங்களின் மூலம் கர்பலா தொடரின் மூலம் மாவியான் துரோகத்தை விளங்கி கொண்டோம் அப்போ இதெல்லாம் எப்படி வருது இது இவரோட பயானை கேட்டு தானே வருது யார் பொறுப்பாளி அதனால தான் நான் வந்து அதெல்லாம் நழுவிக்குவேன் பதில் சொல்ல மாட்டேங்கிறது அப்போ சுபகான் உங்களின் மூலம் கர்பலா தொடரின் மூலம் மோவியாவின் துரோகத்தை கொண்டேன் அப்படிங்கன்னு அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு உங்களோட ஒரு கேள்வி மாவியா அலி என்று கூறலாம் கூ கூறலாம் என்றால் ரலி எப்படி எப்படி எல்லாம் மீறுவார் அப்படிங்கும்போது நீங்கள் சப்போர்ட்டா நீங்கள் உமையா வம்சது அதாவது மாவியா உங்களுக்கு சப்போர்ட்டு பண்ணால் உமையாங்கிற மாதிரி நாமளும் உமையாக்கல் அப்படிங்கிற மாதிரி அப்போ இவரை நோக்கி ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்குறான் நீங்கள் என்ன உமையாவா அப்படின்னு சொல்லி அப்போது இவர் சொல்கிறார் இதுக்கு பதில் கொடுத்துருக்கிறார் அவருடைய இதுலேயே கமெண்ட்ஸ்லையே முன் சென்ற உளமாக்கள் விமர்சிக்கும் போது ரலி என்றும் ரலி போடாமல் குறிப்பிடுகிறார்கள் எனக்கு அவர் மேல் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இல்லை என்பது உணர்த்தவே ரலி என்று பயன்படுத்துகிறேன் நபீஸ் அல்லாஹ்ஸ்லாம் அவர் முனாஃபிகளை ஒன்று நினைக்கும் போது கூட மக்கள் தன்னை மக்கள் தன்னை தன் தோழர்களை கொள்கிறார்களை துரன்று கூறுவதை வெறுக்கிறேன் என்று குறிப்பிட்டார்கள் இவருக்கு ரலி என்று போடுவதாலோ போடாதலோ ஒன்று ஆகிவிடாது அவர் அல்லாவை அடைந்து விட்டார் அவர் அவரை மன்னிக்கலாம் தண்டிக்கலாம் அவன் அதிகாரம் போது தாவாவை திசை திருப்பி விடுவார் என்பதால் அவருக்கு ரலி என்று குறிப்பிட சரியானது என்று கருதுகிறேன் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அதாவது வந்து ரலின்னு சொல்லி போடுறதுனால நம்ம போட்டால என்ன போடினால அது பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு இவர் வந்து தாவாவை திசை திருப்பிடுவாங்க அதனால் நான் சும்மா பேருக்கு போடுறேங்கிற தான் சொல்கிறாரு அப்போ மதிப்பெலாம் ஒன்றும் இல்லை சும்மா பேருக்கு பேருக்கு சொல்கிற இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்போ இதே மாதிரி கருத்து நிறைய கேட்குறாங்க இந்த மாதிரி அவர்தான் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உயிரோட தான் இல்லையே மாவியா அவங்க ஏன் ரலின்னு சொல்லி போடுறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ மாவியா அவங்கள டேமேஜ் நல்லா பண்ணி வச்சுட்டு ஏன்னா அவர் மேலே வந்து நானூறு பக்கம் குற்றப்பத்திரிக்கையில் வச்சிருக்கேன்னு பேசியிருக்காரு இவரோ பேசாத மாதிரி பேசி சொல்கிறாரு முஜாஹித் கூட ஏதோ ஒரு வீடியோ சொன்னார் அந்த வீடியோ தயவுசெய்து எடுத்துருங்கன்னார் அந்த வீடியோ இப்போ தலைப்பண ஞாபகம் இல்லை அப்போ இத்தனை விஷயங்களை பேசிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாங்க நல்லவங்க மாதிரி விதமாக வந்து உத்தமனாக பேசுகிற மாதிரி வந்து நடிச்சிட்ருக்குறாங்க அதனால் வந்து அவங்கள வந்து பல இடங்களில் பல உரைகளில் வந்து டேமேஜ் பண்ண விதமாக பேசியிருக்காரு இருக்கிறதான பேச இருக்கிறதான பேசுகிறோன்னா அப்போ வந்து நபி தோழர்கள் விஷயத்தில் எல்லை மீறி போகிறாங்க அழிரலாம் என்ன சொல்கிறாங்க என் விஷயத்தில் வந்து வரமை மீறி ரெண்டு பேர் அழிஞ்சு போங்கிறாங்க வரமை மீறி விமர்சனம் பண்ணுவாங்க வரமை மீறி ஆதரிப்பாங்க அப்போ வரமை மீறி ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக தான் இவங்க இருக்கிறாங்க வரமை மீறி ஆதரிக்கிறதுனால தான் சொல்லுவாங்க நடுநிலைமையாக நம்ம இது பண்ணுறோம் நாம் வந்து நியாயத்தை பேசணும் நீதியை நிலைநாட்டணும் சொல்லி இங்கே நீதியை நிலைநாட்டு எங்கள் நீதிக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லையே இந்த சூப்பர் முஸ்லீம் சூப்பர் முஸ்லீம் சார்ந்த கூட்டத்துக்கும் நீதிக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லையே அப்போ நீதியாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அப்போ இவர் மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுது இதெல்லாம் பார்த்து தான வந்து சகோதரர் இருக்கணும் எதையும் பார்க்குறதில்ல நாம் வந்து வீணாக பேசுகிறோம் அவர் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டு பேசுகிறோம் இந்த மாதிரியான வாதங்களை வந்து தொடர்ச்சியை வச்சுக்கிட்டே இருங்க குற்றவாளி ஆகிக்கிட்டே இருங்க இதுதான் உங்கள் விருப்பம் அப்படின்னு அதையே திருப்பி திருப்பி சொல்லுங்கள் திருப்பி திருப்பி செய்யுங்க அப்போ இதனால் முவி அவங்களையாகட்டும் இன்னும் பல சகாபாக்களை வந்து இப்போ டேமேஜ் பண்ணும் விதமாக பல சகாபாக்கள்னா வேறு எதுன்னு இருக்குது ஆதாரம் தர முடியுமா இப்படிங்கும்போது உஸ்மான வரலாறு பேசும்போது ஆகட்டும் இதெல்லாம் பேசும்போது சகாபு மக்கள் ஒரே தரத்தில் அப்போ எல்லாருமே பாவிகளா எல்லாரும் ஒரே தரத்தில் உள்ள நம்ம நினச்சிக்கிட்டோமாம்மா அப்போ எல்லோரும் பாவிகளா பல தரத்தில் இருந்தாங்க இவர் கொண்டு வரது எப்படின்னு கேட்டால் எல்லாரும் ஒரே தரத்தில் இருந்தோம்மா நாம் நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நீங்கள் சொல்கிற பிரகாரம் எல்லாரும் பாவிகளாக தான் வரும் அப்போ பல தரப்பட்ட மக்கள் இருந்தாங்க அதில் பாவம் செஞ்சாலும் திருந்துறதுக்கான வாய்ப்பு மன்னிப்பு இதெல்லாம் இருந்துச்சு இதையெல்லாம் வந்து மறந்துட்டு மறைச்சிட்டு வரலாறுங்கிற பேரில் பேசி சமுதாயத்தில் இவர் குழப்பத்தை உண்டு போனதான் மிச்சம் இவருடைய வளர்ச்சியை இஸ்லாமத்துடைய வளர்ச்சியாக நினச்சிக்கிறாரு இன்னும் மாவியா அவங்களுக்கு குறித்து விமர்சனம் பண்ணி வேறு சில வீடியோக்குள்ளே கமெண்ட்ஸ் இருக்குது அதில் ஒருத்தர் போடுறாரு ஹுஜூர்பின் ஆதி அப்படி சகாபி கொன்ற பாதகன் வயிறு நிரம்பாது காதகன் மாவியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாவியா அல்லாவின் துரோகி இஸ்லாத்தின் துரோகி அகுளுல் பைத்னரின் விரோதி இறை தூதரின் விரோதி ஹாஷிம்களின் விரோதி அபு சூஃபியானின் அடங்கா பிடாரி மாவியா இத்தனை இருக்குது அதே மாதிரி அபு சூஃபியான் உமையத்து கோத்தரவெறியை தலையில் சுமந்து தருதலையாக தப்பி பிறந்த இஸ்லாத்தின் விசக்கிருமி கோடாரி காம்பு மாவியா போரின் உத்தமர் ஹம்சாவின் உடலை பிளந்து உள்ளத்தை கிழித்து ஈரலை ஊண்ட காட்டு மிராண்டி ஹிந்தாவின் காடையன் மாவியா எவ்வளோ கடும் விமர்சனம் இதெல்லாம் நபீஸ் அல்லா மன்னிச்சுட்டாங்க இந்த ஹிந்தா அவங்க அல்லா அஸ்ல உரையாடுறாங்க அதெல்லாம் இருக்குது நிறைய சில முஸ்லீம்லாம் இருக்குது அப்போ எப்படி எழுதுகிறாங்க ஏற்பட்ட ஒரு நபர்கள் உருவாகுறாங்க பாருங்க மாவியாவின் மர்மஸ்தலத்தை கொற்றிய தேலின் விஷத்தை தலையில் சுமந்து பிறந்த சண்டாளன் எசீதின் தகப்பன் மாவியா அமீரில் மோகமினின் அலிக்கு எதிராய் காலத்தின் இமாமுக்கு எதிராக இதுவும் சியாக்காரன் இவருடைய சேனலுக்குள்ளே இவர் ஆதரிக்கிற பல சேனல் இருக்குது அதுக்குள்ளே சியாக்காரன் உள்ள வரான் ஏன்னா சியாக்காரன் எப்படி நம்ம சொல்கிறோன்னா அழிரலியில் அவங்க குறித்தும் காலத்தின் இமாம் அப்படிங்குவாங்க இது வந்து நம்ம ஆளுங்க சொல்ல மாட்டாங்க அப்போ சியாக்காரன் இவனுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறாங்க அப்போ அமீருல் மொஹமின் அலிக்கு எதிராய் காலத்தின் இமாமுக்கு எதிராய் கபடம் கொண்ட குள்ளனரி அம்ருவினாசுடன் இணைந்து இறை ஆட்சியை கவிழ்க்க சதி திட்டங்கள் தீட்டி சூழ்ச்சிகள் செய்து இஸ்லாமிய கிலாஃபத்தை இல்லாதொழித்து கபலீகரம் செய்தார் மோவியா சிஃபின் போரில் இறைபுலி இமாமலின் வாழ்வீச்சுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் கபடம் கொண்ட குள்ளநரி அம்ருவினாஸ் தன் உயிரை காக்க தன் உடையை களைந்து துண்டுமின்றி துணியுமின்றி தன் உறுப்பை காட்டி தன் தலையை காத்தார் அம்ருவினாஸ் பிறந்த மேனியாக தலை தெரிக்க மூவாவியாரம் ஓடி வந்த அம்புரிவநாசை பார்த்த மோவியா உன் மானம் கெட்டு உயிரை காத்தீர் என்று கூறி அசட்டு சிரிப்பு சிரித்தார் மோவியா கருவூலத்தை கருவறுத்து கஜானாவை காலியாக்கி கனிமத்தை சூறையாடி ஹாசிம்களை கொள்ளையடித்து ஏழைகளின் வயிற்றில் அடித்து உமையாக்களின் வயிற்றை வளர்த்து பைத்துல் மாலை மாசுபடுத்தி பாட்டன் பூட்டன் சொத்தாக்கி ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து உல்லாசம் புரிந்தவர் மாவியா எப்பேறுபட்ட விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இவரெல்லாம் வந்து தைரியமாக சொல்கிறாரு பொய் தானா பொய் தான் வாயை திறந்தா பொய் ஹுஜிர்பின் பின் உயிருடன் புதைத்து அம்மாவின் யாசின் கழுத்தை அரித்து முகமது இப்பின் அபுபக்கரை கழுதைக்குள் செலுத்தி தீயிட்டு கொளுத்தி சான்றொரு பலரை கொன்று குவித்து கொடுமைகள் புரிந்து குரோதத்தை தூண்டி குலபேதங்களை வளர்த்து மமதை கொண்டு மகுடம் சூடி மன்னராகி ஜாகிலியத்தை வளர்த்தவர் மாவியா இத்தனை விமர்சனங்கள் இருக்குது அப்போ இந்த விமர்சனங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நான் விமர்சிக்கவே இல்லை நான் விமர்சிக்கல யாரோ விமர்ச நான் பொறுப்பாளி இல்லை இப்படி தான் கடைசியாக சொல்லுவார் நான் விமர்சிக்கலை அப்படிங்கிற மாதிரி அப்போ என்னன்னு கேட்டால் இவருடைய பேச்சை கேட்டு தான் இந்த மாதிரி விமர்சனங்கள் முஸ்லீம்கள்கிட்ட ரெண்டாயிரத்து பத்தொம்போதுக்கு முன்னாடி இருந்தால் பாருங்கள் மாவியா தவறு செஞ்சார் அவங்க பக்கத்து நியாயம் இருந்து இப்படி பேசிட்டு கடந்து போயிடுவோம் இப்போ இந்த வரலாறு உள்ளதை உள்ளபடி சொல்லுவோங்கிற அடிப்படையில் சொல்லி குரோதத்தை வளர்த்தது யார் மாவியா அவங்க மேலே குரோதத்தை வளர்த்தது யார் அதுக்கு பெரும் பங்களிப்பு பெரும் பாவம் மூட்டையை இவர் சுமக்க போகிறார் அதனுடைய கமெண்ட்ஸ் தான் படித்தது இது இவருடைய பயானுடைய வெளிப்பாடு அத்தனையும் வந்து கமெண்ட்ஸில் வருது அப்போ அதனால் மாவியாவை நான் திட்டுல மோவியா விமர்சனம் பண்ணல இப்படின்னு சொல்றதெல்லாம் பொய் அதுக்கு ஆதாரமா இத்தனை கமாண்ட்ஸ் நம்ம காட்டியிருக்கிறோம் உண்மையை அறிஞ்சு விளங்கக்கூடிய மக்களாக நம்ம மாறணும்